சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காரில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாடியவே. தந்தையே, இப்போது எதற்கு மன்னர் அவை கூட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்? எனக்கும் ஏதும் தெரியாது செழியா. எல்லோருக்கும் அழைப்பு வந்தது போல்தான் எனக்கும் அழைப்பு வந்தது. மார்த்தாண்டரே, பிரதம சேனாதிபதி என்ற முறையில் தங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருக்க வேண்டுமே. இல்லை செழியா, நேற்று நான் மன்னரை சந்தித்த போது கூட இதை பற்றி ஏதும் சொல்லவில்லை. இப்போதுதான் அழைப்பு வந்து இங்கு வந்திருக்கிறேன். மணிமாரா, நீ யார் மூலமாவது அப்படி இப்படி என்று ஏதேனும் தெரிந்து கொண்டிருப்பாயே? இல்லை மகேந்திரா, மன்னரின் அழைப்பு என்பதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது. அமருங்கள். மன்னவா, இன்று தாங்கள் அவசரமாக அவை கூட வேண்டும் என்று சொல்லியிருப்பதைக் கண்டு அனைவரும் பரபரப்படைந்திருக்கிறார்கள். ஏதேனும் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் போதுதான் இப்படி அவசரமாக அவை கூடுவது வழக்கம். இப்போது அப்படி என்ன நேர்ந்திருக்கிறது என்று அறிய அனைவரும் காத்திருக்கிறோம். அமைச்சரே, முறைப்படி நான் ஆணையிட்டுதான் இந்த அரசவை இன்று கூடியிருக்கிறது என்றாலும் இன்று இந்த அவை கூட்டப்பட்டதற்கு நான் காரணமல்ல. இது என்ன அதிசயம்? பாண்டிய மன்னர் அவை கூடுவதற்கு மன்னர் அல்லாமல் வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? இதோ அமர்ந்திருக்கும் வீரபாகு அவர்கள்தான் அவை கூடி ஒரு விஷயத்தை விவாதிக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டினார். அவர் நமது நாட்டில் பல வீரர்களை உருவாக்கியவர், அரச நிகழ்ச்சிகள் அனைத்திலும் முதன்மை பெற்றவர், என் அக்கையாரின் கணவர், அது மட்டுமல்லாமல் வில் வித்தையில் எனக்கு குருநாதர். அவர் விரும்பும் போது நான் அதை செய்யாமல் இருக்க முடியுமா? அதனால்தான் அனைவருக்கும் செய்தி அனுப்பினேன். அப்படியானால் அவர்தான் அதை பற்றி விளக்க வேண்டும். வீரபாகு அவர்களே, சொல்லுங்கள். முதலில் நான் மன்னர் எனக்களித்த கௌரவத்திற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று இந்த அவை கூட வேண்டும் என்று விரும்பியது எனக்காக அல்ல, என் மகன் மகேந்திரன், வீர தளபதியான மார்த்தாண்டரின் மகன் மணிமாறன், அத்தோடு அமைச்சர் மகன் செழியன் ஆகியோருக்காகத்தான். ஆனால் அவர்களே காரணம் தெரியாமல் அமர்ந்திருக்கிறார்களே. தளபதியாரே, இன்று நம் நாடு பெரும் விபரீதம் ஒன்றை எதிர்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. இந்த நாட்டின் மாமன்னரின் மகன் பாண்டிய இளவரசர் ஆபத்தில் இருக்கிறார். நட்பு நாடி சென்றவரை சிறையில் அடைத்து அவமானப்படுத்தி இருக்கிறான் சேரமன்னன். இந்த நிலையில் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அன்றே அந்த மலை நாட்டிற்கு சென்று மலைகளே இல்லாமல் பொடி பொடியாக்கிவிட்டு நமது இளவரசரை மீட்டுக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் அதை செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் இன்று ஏதேனும் மாற்றம் நடக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை எந்த மாற்றமும் நடக்கவில்லை. இந்த நிலையில்தான் அந்த நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி நமக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு மாமன்னரே, இனியும் நாம் தாமதிக்க வேண்டியதில்லை என்று போருக்கு தயாராகும்படி கூறினார். அதன்படி இந்த முப்பெரும் வீரர்களும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் சொல்வது உண்மைதான். தளபதி என்ற முறையில் நான் சென்று யோசனை சொல்வதற்கு கூட அவசியமில்லாமல் ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக பணியை செய்கிறார்கள். அதை நான் நன்றாக அறிவேன். செழியா, உனது படையில் எத்தனை தேர்கள் உள்ளன? 12,000 தேர்கள் உள்ளன மனவா. அவை ஒவ்வொன்றையும் மிகுந்த வலிமை வாய்ந்ததாக உருவாக்கியிருக்கிறேன். தேரில் நின்று போர் புரியும் வீரர்கள் தேர் ஓடும் போதே எப்போது பாணங்களை தொடுக்க வேண்டும், வெகு தூரத்தில் உள்ளவன் மீது எப்படி ஈட்டியை வீச வேண்டும், வாளோ கதாயுதமோ வரும்போது எப்படி தேரின் மீது விழாமல் முறியடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்பித்திருக்கிறேன். தேரை ஓட்டும் சாரதிகள் வலசாரி இடசாரியாக எப்படி ஓட்டிச் செல்ல வேண்டும்,
தன் தேரில் நின்று போர் புரியும் வீரனுக்கு ஏற்றபடி ரதத்தை எப்படி செலுத்த வேண்டும் என்ற பயிற்சியையும் அளித்திருக்கின்றேன். அருமை, அருமை. மணிமாறா, உனது யானைப்படையில் எவ்வளவு யானைகள் உள்ளன? தேர்கள் எவ்வளவோ அவ்வளவு யானைகள் இருக்க வேண்டும் என்பது யுத்த இலக்கணம் அல்லவா? அதற்கேற்ப 12,000 யானைகளை கொண்டு வந்து பயிற்சி அளித்திருக்கிறேன் மன்னவா. எதிரியின் மீது எப்போது மோத வேண்டும், எப்படி மோத வேண்டும், யானை பாகனின் சமிகைக்கு ஏற்ப எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் முறையாக கற்பித்திருக்கிறேன். யானை மீது நின்று போர் புரியும் வீரர்களுக்கு அதன் மேல் அமைக்கப்பட்ட அம்பாரியில் எந்த அளவிற்கு ஆயுதங்கள் நிறைந்திருக்க வேண்டும், அவர்கள் தங்கள் போரில் எப்படி யானைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். அத்தோடு யானைகளே கதாயுதங்களை ஏந்தி எதிரிகள் மீது மோதுவதற்கு பயிற்சியும் அளித்திருக்கிறேன். ஆஹா, அற்புதம், அற்புதம். மகேந்திரா, உனது பொறுப்புகளை நீ பொறுப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருப்பாய் என்று எண்ணுகிறேன். உண்மைதான் மன்னவா. குதிரைப்படை, யானைப்படை, இவைகளுக்கு ஏற்ப மும்மடங்கு குதிரைகள் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு யானைக்கும் ஒரு குதிரைக்கும் 3 குதிரைகள் என்று கணக்கிட்டு 36,000 குதிரைகளை மதுரையம்பதிக்கு கொண்டு வந்து நிறைத்துவிட்டேன். இன்று நமது ராஜவீதி எங்கும் குதிரைகளாக நிறைந்து கிடக்கின்றன. போர்க்களத்தில் முதலில் பாய்ந்து செல்ல வேண்டியது நம் குதிரைப்படை அல்லவா? அதனால் எப்பொழுது வேகமாக பாய்ந்து சென்றால் எதிரிகளை நிலைகுலைய செய்ய முடியும்? மல்லகதி, மைரகதி என்றெல்லாம் சொல்லப்படும் வெவ்வேறு ஓட்டங்களை எங்கே எப்போது நடத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்பதையெல்லாம் அவைகளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளேன். ஆச்சரியம், ஆச்சரியம். நமது மகேந்திரன் தனக்கென ஒரு பொறுப்பை தந்தவுடன் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று கேட்கும் பொழுது என் உடல் சிலிர்க்கிறது. நமது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, இவற்றின் அளவு, நிறைவு, பயிற்சி இவற்றையெல்லாம் நான் அறியாமல் இல்லை. அங்கங்கு சென்று நேரில் அவற்றை கண்டு மகிழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். இருப்பினும் இவற்றின் சிறப்பையும் பயிற்சி முறைகளையும் உங்கள் வாக்காலேயே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவற்றை பற்றி விசாரித்தேன். வீரபாகு அவர்கள் காலாட்படையின் பொறுப்பை என்னோடு இணைந்து பார்த்துக் கொள்கிறார் என்பதால் அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு தேர், ஒரு யானை, 3 குதிரைகள் எனும்போது அதற்கேற்ப 5 காலாட்படை வீரர்கள் இருக்க வேண்டும் என்ற மரபுப்படி 60,000 வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். ரத கஜ துரக பதாதிகள் என்று சொல்லுபவர்கள் பாதத்தால் நடந்து வருபவர்கள் என்பதைத்தான் அப்படி குறிப்பிட்டார்கள். அதை நாம் காலாட்படை என்கிறோம். நான் அதிகமாக சென்று காலாட்படை வீரர்களை பார்த்துக் கொள்ள இயலவில்லை என்றாலும் வீரபாகு அவர்கள் நம் தளபதி மார்த்தாண்டனோடு சேர்ந்து அதை அற்புதமாக செய்திருக்கிறார், இல்லையா மார்த்தாண்டரே? உண்மைதான் மன்னவா. தேர், கரி, பரி, காலாட்படை எனும் யாவும் இன்று நம் நாட்டில் வலிமையோடு இருக்கிறது. இவ்வளவு படைகளை இந்த அளவிற்கு ஆர்வமாக திரட்டி இருக்கும் நாம் இன்னும் ஏன் படையெடுக்காமல் தாமதிக்க வேண்டும்? என்றைக்கு புறப்படலாம் என்று இன்றைய நாள் குறித்து போருக்கு புறப்படலாமே, இதை பற்றி பேசத்தான் நான் இன்று அவை கூட வேண்டும் என்று தங்களிடம் வேண்டிக் கொண்டேன். நானும் அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் மன்னவா. உங்கள் ஆணை கிடைத்துவிட்டால் நமது யானைப்படை வீறு கொண்டு செல்லும். அந்த நாள் இந்த நாளாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் மன்னவா. நீங்கள் தலையசைத்த மறுகணமே என் குதிரைப்படை சேரநாட்டின் கோட்டை வாசலில் நிற்கும். அமைச்சரே, இவர்கள் இவ்வளவு ஆர்வமாக தங்கள் படைகளை உருவாக்கி புறப்பட துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நாம் என்ன செய்வதென்றே புரியவில்லையே. தாங்கள் சொல்லுங்கள், இந்த நிலையில் நான் இதை பற்றி எப்படி தீர்மானிப்பது? சோழ நாட்டிற்கு நாம் அனுப்பிய செய்திக்கு அங்கிருந்து எந்த விடையும் வரவில்லையே மன்னவா. அவர்கள் நிலையையும் தெரிந்து கொண்டுதானே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். சோழ நாடு, அவர்களுக்கு நம் பாண்டிய இளவரசர் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் ஏதாவது செய்திருக்க மாட்டார்களா? அங்கிருந்து ஒரு விடையும் வரவில்லை என்றால் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். அப்படி சொல்லுங்கள் தந்தையே. பாதிக்கப்பட்டிருப்பது பாண்டிய மன்னரின் மகன் தானே, இவரின் மகன் அல்லவே? என்ன பேசுகிறாய் மகேந்திரா? பாண்டிய இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்ததென்றால் நேரடியாக பாதிக்கப்படுவது சோழ இளவரசி அல்லவா? ஆனால் அதை பற்றி சோழ மன்னர் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லையே. சரியா,
இவ்வளவு விவாதம் நடக்கும் போது நீ இதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறாயே, உன் கருத்து என்ன? சோழ மன்னர் அலட்சியமாக இருக்கிறார் என்று பேசும்போது நான் என்ன சொல்ல முடியும்? மகளை தனது இன்னொரு உயிர் என்று கருதி கொண்டிருக்கும் அவர் இப்போது எவ்வளவு துடித்துக் கொண்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும். என் அருமை தங்கை மலர்குடிக்கு எந்த வகையிலாவது துன்பம் நேர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது எப்படி புரியும்? இதன் மூலம் நீ என்ன சொல்ல வருகிறாய்? சோழ நாட்டிலிருந்து எந்த செய்தியும் வராமல் நாம் எதுவும் செய்துவிடக்கூடாது. நாம் பதட்டப்பட்டு செய்யும் காரியம் இளவரசருக்கு ஆபத்தாக மாறிவிடக் கூடாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிறார் திருவள்ளுவர். இப்பொழுது நாம் தயங்குவது சேரன் மீது படையெடுப்பதற்காக அல்ல, அதன் விளைவு நமக்கு பாதகமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிகிறதா செழியன் ஏன் இப்படி பேசுகிறான் என்று? அவனுக்கு அச்சம், அதனால்தான் அஞ்சுவது பற்றி குரல் என்ன சொல்கிறது என்று தேடி தேடி பிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். செழியா, நீ சிறந்த வீரன் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை நீ எந்த போர்க்களத்திலும் எப்போதும் எதையும் சாதித்ததில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ வீரனாக இருந்தால் இருங்கோவேலின் ஆட்களிடம் பிடிபட்டிருப்பாயா? அப்படியே பிடிபட்டாலும் மாத கணக்கில் அங்கேயே சிறைப்பட்டு கடந்திருப்பாயா? அப்போது உனக்கு ஏற்பட்ட அச்சம் இன்னும் உன் கண்களை விட்டு நீங்கவில்லை. இறுதியில் ஒரு பெண்ணின் துணையால் அங்கிருந்து தப்பித்து வந்தவன்தானே நீ? நீ வேற எப்படி பேசுவாய்? இளவரசரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் இப்படியெல்லாம் பேசுவானா? மணிமாறா, இது பாண்டிய நாட்டு அரசவையாக இல்லாமல் இருந்து மன்னரும் இங்கு இல்லாமல் இருந்திருந்தால் அச்சம் என்பது என்ன என்பதை என் வாழ்முனையில் உனக்கு புரிய வைத்திருப்பேன். இளவரசருக்கு சேரனால் ஆபத்து நேராமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி பேசினேன். சேர மன்னர் பிடியில் இளவரசர் இருக்கிறார். இப்போது நாம் இங்கிருந்து எது செய்தாலும் அது அங்கிருக்கும் இளவரசரை பாதிக்கும் என்பதற்காகத்தானே நான் சொல்கிறேன். அந்த சேர மன்னன் தனியே அகப்பட்டு போரிடும் வாய்ப்பு அமைந்தால் இளவரசரை சிறையிடச் சொன்ன அவன் வாயை கிழித்து பற்களை உதிர்த்து கொற்கை முத்துக்களுக்கு ஆசைப்பட்ட சேர நாட்டவர்களுக்கு இந்த முத்துக்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவன் அரண்மனையில் உள்ளவர்களுக்கு தந்திருப்பேன். இளவரசர் மீது கை வைக்க துணிந்த அவன் கைகளை ஒடித்து மார்பை பிளந்திருப்பேன். என்னால் அது முடியுமா முடியாதா என்று சோதித்து பார்க்க விரும்பினால் இப்போதே ஆயுதசாலைக்கு வா. சரியா, இப்பொழுது நீ மணிமாறனோடு போர் புரிந்து உன் வீரத்தை நிலைநாட்ட வேண்டிய அவசியமில்லை. இவரது ஆயுத சாலையில் பயிற்சி பெற்ற காலத்திலேயே வாழ்வீச்சு, ஈட்டி எறிதல், பாணம் தொடுத்தல் என்று எல்லா போட்டிகளிலும் நீ வெற்றி பெற்று மணிமாறனை தோற்கடித்தவன் என்பது மணிமாறனுக்கு மறந்து போனாலும் மற்றவர்கள் மறந்திருக்க முடியாது. நாம் ஒன்றுபட்டு செயல்புரிய வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட போட்டிகள் கூடாது. தங்கள் ஆணை மன்னவா. மணிமாறா, அவையில் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி இன்னும் நீ அரிச்சுவடி கூட படிக்கவில்லை என்பது தெரிகிறது. மற்றவர்களை குற்றம் சொல்லும் வேலையை விட்டுவிட்டு உன் குற்றம் என்ன என்பதை புரிந்து கொண்டு திருத்திக் கொண்டால் நல்லது. மன்னித்து விடுங்கள் மன்னவா. அமைச்சரே, இன்று இந்த அவையில் நடப்பவைகளை கொண்டு தீர்மானிப்பதென்றால் போர் புரிந்துதான் இளம்பழுதியை மீட்க வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி இருப்பது தெரிகிறது. அதனால் ஏற்பட போகும் விளைவுகளை பற்றிய உங்கள் சிந்தனைகளையும் யோசிக்காமல் இருக்க முடியாது. சேரன் அந்த நான்கு பேரை கொலை செய்து நிலையை விபரீதமாக்கிவிட்ட மூடச்செயல் போல் நாம் அவசரப்பட்டு எதுவும் செய்துவிடக்கூடாது. அதனால் இன்னும் நான்கு தினங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை அங்கிருந்து எந்த செய்தியும் வரவில்லை என்றால் நாம் நமது படைகளோடு புறப்பட்டு விடுவோம். வீரபாகு அவர்களே, தளபதியாரோடு சென்று இந்த மூவரோடு இணைந்து போருக்கான ஆயத்தங்களில் ஈடுபடுங்கள். அவை கலையட்டும்.
ஏன் வாயடைத்து போய் நிற்கிறீர்கள்? என்னவாயிற்று? எங்கள் நண்பன் இடும்பனும் தாமரையும் இங்குதான் தங்கியிருந்தார்கள். இப்போது பார்த்தால் அவர்களை காணவில்லை. என்னடா விளையாடுகிறாயா? தாமரையின் இருப்பிடத்தை காட்டுகிறேன் வாருங்கள் என்று கரடுமுரடான பாதையில் காடு மேடு என அழைத்துக் கொண்டு வந்துவிட்டு இப்பொழுது தாமரையை காணவில்லை என்கிறாயே? அவள் இங்குதான் இருந்தாளா இல்லை எனக்கு போக்கு காட்டுவதற்காக இங்கே கூட்டி வந்திருக்கிறீர்களா? சத்தியமாக இந்த இருப்பிடத்தில் தான் இடும்பனும் தாமரையும் தங்கியிருந்தார்கள்.